ஓம் கணபதை நமக ஓம் சத்குரு ஸ்ரீ காகபுஜண்ட தேவாய போற்றி ஓம் நம சிவய சித்திரை மாதம் இருபதாம் தேதி அன்பும் குடை உள்ளமும் இறை அருளும் இறை நாட்டம் மிகுந்த டெல்லியிலே வசிக்கும்படியாக நமது அன்பு சீடர் திரு ராதாகிருஷ்ணன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த பதிவை இப்பொழுது பதிவேற்ற பதிவு செய்கிறான் இந்த பதிவுக்கு காரணம் நம்ம உடம்புல உயிர் காற்று ஆக்சிஜன் குறைந்து நிறைய பேர் இப்போ கஷ்டப்படுறாங்க ஆகவே அது ஏன் இந்த மாதிரி ஏற்படுது எப்படி தவிர்த்து கொள்ளலாம்ங்கிறதுக்கு தான் இந்த பதிவு இந்த உடம்பில் இந்த மாதிரி இந்த கொரோனா டைமு இல்லை கேன்சர் இப்படிலாம் வரும்போது இந்த ஆக்சிஜன் அளவு பிராணவாயு அளவு குறைவதற்கு காரணம் நம்ம உடம்பில் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த சாப்பாடு உள்ளே நமக்கு போகும் பொழுது அது இருக்கக்கூடிய சத்துக்களை சரியாக செரிமானம் செய்து இரத்தத்தில் வாங்கும்படியான சக்தி இல்லாமல் போயதுக்கு காரணம் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க உயிர் வழியேற்ற எதிர்ப்பொருள் தமிழதுக்கு பேர் அது ஏன் ஆன்டி ஆக்சிடென்ட் கம்மியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற இருந்து உள்ளே போகிற ஒரு சத்துக்கள் எடுக்காமல் உள்ளே கழிவாக தங்கி போய் அதை நால் பட்டு நச்சு கழிவாகி உடம்புல நல்ல திசுக்கள்லாம் அழிச்சிருது அதனால் உடம்புல வந்து இந்த ஆக்சிஜன் சக்தி வந்து குறைவாயிடுது இரண்டாவது முறையாக நம்ம சுவாசிக்கிறதுனால உள்ள இருக்க சாப்பாடு இந்த மாதிரி ஆகி போடுது ஆகவே நாம் இந்த பிராணசக்தி ஆக்சிஜன் எப்படி சரியாக வச்சுக்கலாங்கிறது பதிவு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அளவு வந்து ஓராக் அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஓராக் தேவை இந்த ஐயாயிரம் ஓராக் தேவைப்பட்டிருக்கிற சாப்பாடில் சாப்பிட்டோம்னா மூணு கிலோ காய்கறி அல்லது கீரை அல்லது பழங்கள் சாப்பிட்ணும் அவ்வளோ சாப்பிட முடியாது ஆகவே இது எப்படி சரி செய்து கொள்ளலாம்னா முறையாக சுவாச தியான பயிற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக இந்த பிராணவாயு சக்தி குறைவு வரவே வராது அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிகாலையில் தியானம் பண்ணுறத பல முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து ஒரு நாலு மணிக்கெல்லாம் காலு கஷ்டத்தை பார்க்காம கொஞ்சம் தான் பழகாதவங்களுக்கு பழகியவர்களுக்கு ரொம்ப சுலபம் நாலு மணிக்கு எழுந்து காலை மலை ஜல உபாதிகளையெல்லாம் நீக்கிட்டு குளித்து விட்டு நாடி சுற்றி பயிற்சி அதுக்கப்புறம் பிராணாயாமம் ஒரு இருபது நிமிஷம் ஒரு தியானம் அரை மணி நேரம் பண்ணாவே தேவைக்கு அதிகமான ஆக்சிஜன் உடம்புல வந்துடும் சில பேர் தியானம் பண்ணி பண்ணுறாங்க ஏன் குறைஞ்சி போகுதுன்னா கோபம் கோபம் வந்து இந்த பிராணசக்தியை முழுசாக அழிச்சிருது அதனால தான் அன்பே சிவமாருங்க அன்பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இப்படி கோபப்பட்டு குறைஞ்சி போச்சு என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு நாளைக்கு மூணுக்குள்ளே சாப்பிட முடியாது அப்போ குறைவாக சாப்பிட்டு எதை சரி கட்டி கொள்ளலாங்கிறதுக்கு தான் இந்த அதிகாலை தியானம் செய்துட்டு நமக்கு தேவையான சில பழங்களை மட்டும் இந்த செர்ரி பழங்கு கேட்டு பண்ணிட்டு அதே பெர்ரி பழங்கள் ப்ளூபெர்ரி அதுக்கப்புறம் வந்து கிரான்பெர்ரி ராஸ்பெர்ரி செர்ரி பழங்கள் இந்த மாதிரி பழங்கள் வந்து ஒரு வசதி இருக்கிறது நெச சாப்பிட்டா ஆன்டிஆக்ஸிடென்ட் உள்ளே போய் நமக்கு இந்த தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிடும் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயும் நம்ம சக்தி உள்வாங்கிற சக்தி நமக்கு வந்துடும் அதே மாதிரி காய்கறிகளில் வந்து பீட்ரூட் நிறைய சாப்பிடுங்க முடிஞ்சவங்க பீட்ரூட் ஜூஸ் மாதிரி பண்ணி மத்தியானம் சாப்பிட்லாம் புரோக்லி அதில் நிறையா இருக்குது அப்புறம் பூண்டு கொடமளகா பீன்ஸு அப்புறம் வந்து அதிலே வந்து கிட்னி பீன்ஸு அப்புறம் அவிச்ச நிலக்கடலை இதெல்லாம் நமக்கு வந்து நிறையா கிடைக்குது அதே மாதிரி நீங்கள் இந்த பட்டை இருக்குது இல்லைங்களா நம்ம நம்ம கறி மசாலா பட்டை போடுவோம் பாருங்கள் இந்த லவங்கப்பட்டைன்னு பேர் இந்த லவங்கப்பட்டையே பொடி பண்ணிட்டு ஒரு தினசரி மூணு கிராம் சாப்பிட்டிங்கன்னா நிறைய ஆண்டேஷன் கிடைக்கும் ஆனால் கடையில் விற்க நிறையா இது வந்து ஏமாற்றி விற்றுடுறாங்க உண்மையான லவங்கப்பட்டை பார்த்தீங்கன்னா கையில் அழுத்தினா பொடி பொடி ஆகிடும் சுள் சுருளாக இருக்கும் அதுதான் உண்மையான லவங்கப்பட்டை மற்றபடி இல்லை மரப்பட்டையில் மசாலாம் போட்டு ஏமாற்றில விற்றுடுறாங்க ஆகவே சுரு இருப்பதும் ஈஸியாக ஒடிக்க வர மாதிரி இருக்குதான் உண்மையான அவங்கப்பட்டை அதை வாங்கி ஒரு மூணு கிராம் சாப்பாடு கலந்து கலந்து சாப்பிடுங்க அருமையானது அதே மாதிரி கருப்பு திராட்சை நிறையா சாப்பிடுங்க கிடைக்கலனா காஞ்ச கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சுடுதனில் போட்டு இரவு சுடுதனில் போட்டு அப்புறம் வந்து கருவேப்பிலை குச்சி எடுத்து ஈர்க்கு அதாவது விள இலையை எடுத்து மிச்சம் ஒரு ஈர்க்கை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு போட்டு ஊற வச்சு அரை மணி நேரம் கழித்து வெண்டு சாப்பிடு குடிச்சிருங்க தேவையான ஆக்சிஜன் அளவு உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி நம்ம இந்த பழங்களில் சீக்கிரம் கிடைக்கக்கூடிய பழமாகிய மாதுளம்பழம் இந்த சீட்லெஸ்ஸை சாப்பிடக்கூடாது கொட்டையோட இருக்கு மாதுளே கொட்டையோட மென்று மென்று அதை ஏச்சியோ சேர்த்து முழுங்கணும் இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்துடும் கீரை முடிஞ்ச அளவுக்கு நிறையா சாப்பிடுங்க தக்காளியும் நிறையா சாப்பாட்டில் சேர்த்துங்க கருவேப்பிலை சட்டி செய்து காலைல சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவு வந்துடும் அதே மாதிரி அதிகாலை மதியம் காலை மூன்று வேலையும் தவறாமல் முடிஞ்சவங்க இந்த நாடி சுத்தியும் பிராணாயாமம் தியானம் செய்யுங்க முடியாதவங்க காலை மாலை அல்லது காலை இரவு செய்ய நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் இல்லாமல் போகிற குறை வராது வந்தாலும் தைரியம் சரியாயிடும் மாதிரி சும்மா இருக்கும் போதெல்லாம் சுவாசம் வாயினால் வெளியே சுவாசத்தை பாருங்கள் எவ்வளோ முடியும் வாயின சுவாசம் விட்டுட்டு நிமிந்து உட்காந்து மூக்குனால் அப்படி உள்ளே சுவாசம் உள்ளே இழுத்து இழுத்து பழக சும்மா போதெல்லாம் செய்யலாம் அதிகாலையில் என்ன பண்ணி முத முதல்ல உட்காந்து ஒரு நல்ல விரிப்பு உக்காந்து விரிப்பு மேலே உட்காந்துட்டு நெய் அல்லது நல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி உட்காந்துருங்க உட்காந்துட்டு முதன் முதலாக இடது நாசித்வாரத்தை மூடிட்டு வலது நாசித் துவாரத்தின் வழியாக வெளியே சுவாசம் விடுங்க முதல்ல கவுண்டிங்கெலாம் தேவையில்லை உங்களுக்கு செய்ய முடிஞ்சதுன்னா வந்து வெளியே விடும்போது ஒரு எட்டு செகண்ட்ஸ் வெளியே விடுங்க விட்டுட்டு உள்ளே நாலு செகண்ட் மூச்சு உள்ளே இழுங்க இழுத்துட்டு லெஃப்ட் சைடில் திரும்ப வந்து எட்டு செகண்ட் வெளியே விடுங்க இடது நாசினி வழியாக அப்புறம் திரும்ப இடது நாசித் துவாரத்தை மூடிக்கிட்டு வலது நாசித் துவாரத்தின் வழியாக நாலு செகண்ட் நாலு வினாடி மூச்சு உள்ளே இழுங்க அப்புறம் இடது பக்கம் எட்டு செகண்ட் எட்டு வினாடி மூச்சை வெளியே விடுங்க இது மாதிரி குறைந்தது ஒரு முப்பது தரம் பண்ணுங்க இது முதல் நாடி சுற்றி இரண்டாவதாக இடது நாசித் துவாரத்தை மூடிட்டு வலது நாசித் துவாரத்தின் வழியாக எட்டு வினாடி எட்டு செகண்ட் மூச்சை வெளியே விட்டுட்டு நாலு செகண்ட் உள்ளே இழுத்து இடது பக்கம் வெளியாக எட்டு செகண்ட் எட்டு வினாடி மூச்சை வெளியே விடுங்க விட்டுட்டு அப்புறம் இடது நாசித்வாரத்தின் வழியாக எட்டு செகண்ட் உள்ளே இழுத்துட்டு இந்த பக்கம் எட்டு செகண்ட் வெளியே விடுங்க முடியலைன்னா இழுக்கும்போது நாலு செகண்ட் இழுத்துங்க இப்போ எட்டு செகண்ட் விட்டுட்டு நாலு செகண்ட் உள்ளே இழுத்து திரும்ப எட்டு செகண்ட் வெளியே விட்டு நாலு செகண்ட் உள்ளே இழுத்து எட்டு செகண்ட் வெளியே இழுத்து நாலு செகண்ட் உள்ளே இப்படி மாறி 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 நாடி சுற்றி பண்ணுங்க பண்ணி ரிலாக்ஸாக உட்காந்துட்டு திரும்ப ஒரு 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 முப்பது செகண்ட் கேப் விட்டுட்டு திரும்ப உட்காந்து இடது நாசி துவாரத்தை மூடிட்டு வலது நாசித் துவாரத்தின் வழியாக எட்டு செகண்ட் எட்டு வினாடி மூச்சை வெளியே விட்டுட்டு அதே நாசித் வழியாக நாலு செகண்ட் மூச்சை உள்ளே இழுங்க இழுத்துட்டு மூடிட்டு பதினாறு செகண்டு கும்பகம் பண்ணுங்க ரெண்டு பக்கையை மூடிட்டு அப்புறம் இடது நாசித் வெளியாக வழியாக எட்டு செகண்டு விட்டு நாலு செகண்டு உள்ளே இழுங்க இழுத்து திரும்பி கும்பகம் பண்ணுங்க கும்பகம் பண்ணிவிட்டு வலது நாசித் துவாரத்தில் எட்டு செகண்ட் வெளியே விட்டு திரும்ப நாலு இழுங்க திரும்ப கும்பகம் இப்போ இந்த பக்கம் எட்டு செகண்ட் வெளியே விட்டு எட்டு நாலு உள்ளே இழுங்க இது மாதிரி மாறி மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் பிராணியமாக காலையில் சூரியத்துக்கு முன்னாடி ஒரு காலை நாலு மணிலேருந்து இந்தியா வந்த ஒரு அஞ்சரைக்குள்ளே இதை பண்ணிடுங்க தியானம் முடிச்சுருங்க காலையில் காலையும் மாலையும் செஞ்சிருங்க செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆட்சி உடம்புலே வந்துடும் இந்த தியானத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது மாதிரி ஏன்னு சொன்னேன்னா இந்த கண்களை மூடி தியானம் செய்கிறப்போ இந்த ஓம் நம சிவாயின்னு சொல்லி தியானம் செய்கிற பொழுது நம்மளுடைய வலது மூலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆக்டிவேட் ஆகும் சாதாரண இடதுபக்கம் தான் வேலை செய்யுது அப்போ தேவையான பிராணசக்தி வந்து நமக்கு நிறையா கிடைக்கும் இது கோவப்படும் பொழுதோ படப்படப்பு டென்ஷனில் வந்து குறைஞ்சி போயிடும் முடிஞ்ச அளவு கோவப்படாமல் தவிர்க்க பாருங்கள் டென்ஷனை குறைக்க பாருங்கள் அப்படி இல்லாமல் முடியலை அப்படின்னா எவ்வளோ நேரம் முடியும் ஓய்வாக இருக்கும்போது காரில் போகிறீங்க இல்லை வீட்டில் சும்மா உட்காந்துருக்கீங்க ஓட்டும் போது பண்ணக்கூடாது நீங்கள் உட்காந்து போனால் இல்லை வீட்டில் இருக்கும்போது கண்களை மூடி ஓம் நமஷே மந்திரம் சொல்லிகிட்டே இருங்க கண்டிப்பான தேவையான ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கும் பயப்படவே வேண்டாம் அதனால் இது செய்யுங்க அதேமாதிரி மஞ்சள் தூள் சாப்பாட்டில் மஞ்சள் தூள் மிளகு நிறைய சேர்த்துங்க மஞ்சள் தூள்னால் கடையில் வைக்கிற மஞ்சள் பயன் நோ யூஸ் நீங்களே மஞ்சியில் வாங்கிங்க வாங்கிட்டு வீட்டில் தண்ணி ஊற்றி அரைச்சி குளச்சி எடுத்து அது மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க மஞ்சள் தூள் கடையில் விற்கிற பவுடரில் வாங்கி போட்டால் அது நோய் யூஸ் வேலையே செய்யாது மாதிரி காலையில் மறந்துடாமல் எழுந்த உடனே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் பாதி பழம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஒரு துண்டு இஞ்சி துண்டு நல்லா நறுக்கி போட்டுருங்க கழுவிட்டு பாதி எலுமிச்சம்பழம் பத்து மிளகு கறி மசாலா சின்ன பட்டை போட்டு கிராம்பு ஒரு நாலு போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் ஊற்றி சாப்பிடுங்க அருமை ஆயிடும் எந்த பயம் வேண்டாம் ஆசீர்வாதம் வணக்கம் ஓம் நம சிவையே